இனிய வணக்கம் நண்பர்களே. தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு காலம் இது. தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருப்பத்தூரில் திருத்தலிநாதர் ஆலயத்தில் திருப்பத்தூர் தமிழ்ச்சங்கம் என்று ஆரம்பித்தார்கள். அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய முக்கியமான பணி என்பது 63 நயன்மார்களை பற்றிய விழாக்கள் நடத்துவது. அதுதான் முக்கியமான பணியாக அங்கு இருந்தது. 63 நயன்மார்களை பற்றிய வெறும் நிகழ்வாக அது இல்லாமல் மக்களுக்கு பயன்படுகிற வகையில் அவர்கள் செய்த பணிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்ற வகையில் அது அமைந்தது. உதாரணமாக கண்ணப்ப நாயனார் உடைய விழா என்றால் இலவச கந்தீச்சிய முகாம் நடத்துவது. அதிபுத்த நாயனார் விழா என்றால் மீன் வளர்ப்பு பயிற்சி நடத்துவது. அப்போதியடிகளுடைய விழா என்றால் குடிநீருடைய பிரச்சனைகள், குடிநீருடைய தூய்மையை பற்றி, குடிநீர் தேவையை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு நடத்துகிற விழாவாக. இசைஞானியருடைய விழாவாக இருந்தால் மகளிர் நலன், மகளிர் மேம்பாடை பற்றி பேசுகிற விழாவாக. திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை பற்றிய விழாவாக இருந்தால் இந்த இசை நிகழ்ச்சிகளை பற்றி நடத்துவது. இது போன்ற அவர்கள் செய்த பணிகளை பற்றி அந்த விழாக்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்த்தார்கள். இதை அடிப்படையாக வைத்து தான் சிவகங்கை தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் நாயன்மார்கள் செய்த அந்த சேவையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாயன்மாரை பற்றிய பதிவுகள் இப்பொழுது சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு அன்பத்துறை அவர்களுடைய முயற்சியால் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக மிக அற்புதமாக செயல்பட்டு வருகிறார்கள். இதுவரை பதிவு செய்த அத்துறை உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நாயன்மார்கள் மீதம் இருக்கிறது. அதுவும் விரைவிலே பதிவு செய்து 63 நாயன்மார்களை பற்றிய முழுமையான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இன்று நான் பேச வேண்டிய நாயன்மாரை பற்றிய தலைப்பு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். யாழ்ப்பாண நாயனார் என்று சொன்னவுடனே யாழ்ப்பாணத்தில் இருந்திருப்பாரோ என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு வந்தது. 63 நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் தொண்டு செய்து சில சிவனடியார்களுக்கு அமுது அளித்தும் சிலர் சிவனடியார்களுக்கு கேட்பதை கொடுத்தும் இன்னும் சில தன் உடைமைகள் அனைத்தையும் வழங்கி சிவபெருமானுக்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வழியில் தொண்டு செய்து சிவபாதம் அடைந்தார்கள். ஆனால் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் பாணர் மரப்பில் பிறந்து சிவபெருமானின் பெருமைகளை தன் யாழில் இசைத்து பாடி சிவபெருமானின் அருள் பெற்று பெருமையுற்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் பாடலில் வல்லவரான அவரது மனைவியுடன் நாடெங்கிலும் உள்ள சிவதலங்களுக்கெல்லாம் சென்று யாழ் இசைப்பதையும் பாடி மகிழ்வதையும் இவர்கள் பெரும் தொண்டாக செய்து வந்தார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் சோழவள நாட்டில் உள்ள திருவெருத்தம்புலியூர் பாணன் மரபில் பிறந்தவர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகில் உள்ள ஊர் ராஜேந்திர பட்டினம் என்ற இந்த ஊர் அன்று திருவெருத்தம்புலியூர் என்று அழைக்கப்பட்டது. பல இசை நுணுக்கங்களை கற்று யாழில் ஏழு இசையும் மீட்டி சிவபெருமானின் பாடல்களை இசைத்தால் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ற பெயர் பெற்றார். யாழ் பண்டைய தமிழிசை கருவி, இன்றைய வீணையைப் போல. இசையை உருவெடுத்த திருநீலகண்ட பாணரும் ஏழு இசையில் பாட வல்லவரான இவரது மனைவி மதுங்க சூளாமணி அம்மையாரும் திருவெருந்தம்புலியூர் உள்ள திருநீலகண்டேஸ்வரர் புகழை யாழில் இனிமையுடன் உள்ளம் உருகி இசைத்து பாடி எம்பெருமான் அருள் பெற்று பெருமையுற்றார்கள். முதல் நிகழ்வாக நாட்டில் உள்ள அனைத்து சிவதலங்களுக்கும் சென்று யாழ் இசைப்பதும் பாடி மகிழ்வதும் இவர்கள் தொண்டாக செய்து வந்தார்கள். பண்டைய நாட்களில் பாண்ட மரபினர் ஆலயத்தூர் சென்று இறைவனை வழிபடுவது கிடையாது, வெளியே நின்று வழிபடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார்கள். சோழவள நாட்டில் உள்ள எல்லா சிவன் கோவில்களையும் கண்டு களித்து பேரன்பு பூண்ட
திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவர் மனைவியாரும் பாண்டிய நாட்டில் உள்ள மதுரையம்பதியில் இருக்கிற சுக்கநாத சுவாமியினுடைய திருக்கோவில் வாயிலை அடைந்து வாயிலின் வாசலில் இருந்து சிவபெருமானின் பெருமைகளை யாழில் பன்னமைத்து பாடிக்கொண்டிருந்த அந்த யாழிசையில் உள்ளம் மூழ்கிய சொக்கநாதர் தம் பக்தர்களை காக்க திருவுள்ளம் கொண்டு மதுரையம்பதியில் இருக்கிற சிவதுண்டர்கள் கனவிலே எழுந்தருளி யாழ்ப்பாண பாணரையும் மனைவியாரையும் கோவிலுக்குள் அழைத்து வந்து தரிசனம் செய்வதற்கு ஆணையிட்டார். அவ்வாறு பாணர் கனவிலும் எழுந்தருளியுள்ளார். சிவதொண்டர்களும் அவர்களை கண்டு வணங்கி சிவபெருமானின் ஆணையை கூறி அவர்களை கோவிலுக்குள் எழுந்துமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களும் தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கோவிலுக்கு சென்று மண்டபத்தில் அமர்ந்து பக்தி வெள்ளத்திலே மூழ்கிய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவரது மனைவியாரும் தரை ஈரமாக இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் அமர்ந்து மெய்மறந்து யாழை மீட்டி பாடத் தொடங்கினார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயாரின் இன்ப இசையில் மயங்கிய சொக்கநாதர் தரையின் குளிர்ச்சி பட்டு யாழின் சுருதி கெட்டுவிடுமோ என்று திருவுள்ளம் கொண்டு அசிரினி வாயிலாக சிவபெருமான் நிலத்தில் இருந்து பாடினால் ஈரத்தால் யாழ் கெட்டுவிடும், எனவே அவர்களுக்கு அமர்ந்து பாட பலகை உண்டு இடுங்கள் என்று திருவாய் மணந்து அருளினார். சிவதொண்டர்கள் அவர்களுக்கு அழகிய பொற்பலகை ஒன்றை எடுத்து வந்து அதன் மீது அமர்ந்து பாடுமாறு செய்தார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் பெயர் பலகையில் பொற்பலகையில் ஏறி அமர்ந்து யாழ் இயற்றி துதித்து சொக்கநாதரின் திருவருள் பெற்றார்கள். இதன் பிறகு இருவரும் மதுரையம்பதியில் நெடுநாள் தங்கியிருந்து தங்கள் யாழிசை தொண்டினை தொடர்ந்தார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவர் மனைவியாரும் பல சிவதலங்களையும் வழிபட்டு திருவாரூரை அடைந்து அங்கு கோவில் வாயிலில் முன்னின்று மெய்மறந்து ஆரூர் தியாகராஜ பெருமான் புகழை தம் யாழில் இசையால் பாடினார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் இசையில் மெய்மறந்த தியாகராஜ பெருமான் அன்றிரவு ஆரூர் சிவபக்தர்கள் கனவில் தோன்றி திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு திருக்கோவிலின் வடதிசையில் அவர்களுக்கென தனி வாயிலை அமைத்து அழைத்து வந்து இசைப்பாட கட்டளையிட்டார்கள். மறுநாள் சிவ நண்பர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவியும் வடதிசை வாயிலே வாசல் அமைத்து தந்து அதன் வழியாக அவர்கள் மூலஸ்தானமாகிய கருவறையில் இருந்திருக்கும் தியாகராஜரை வணங்கி பக்தி பாடல்களை யாழில் இசைத்தார்கள். சில காலம் திருவாரூரிலே தங்கியிருந்து அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டார். சிவதலங்கள் பலவற்றை தரிசித்து கொண்டே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை வணங்க விரும்பி சீர்காழி ஸ்தலத்தை அடைந்து திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை வழிபட்டார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் யாழிசையில் எல்லையில்லா இன்மம் எழுதிய திருஞான சம்பந்த மூர்த்தி திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவர் மனைவியாரும் தம்முடனே இருந்து தேவார பதியங்களை யாழில் இட்டு இசைத்து பாடும் வண்ணம் அருள் புரிந்தார். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடன் பல சிவதலங்கள் அடைந்து வணங்கி யாழிசை திருதொண்டு புரிந்து வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் தனது மனைவி மதுங்க சூளாமணியாரும் திருநல்லூர் பெருமணத்தில் நடந்த திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருமணத்தை கண்டு அவருடனே கூடிய அடியார் திருக்கூட்டத்துடன் பெரும் ஜோதினுள் புகுந்து ஈரிலா பேரின்ப வாழ்வு பெற்று அவருடனே சிவனடியை அடையும் பேறு பெற்றார்கள். இதுதான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிற இசை. நாடெங்கும் பல சிவதலங்கள் அடைந்து வணங்கி யாழிசை திருதுண்டு புரிந்து வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் குருபூஜை வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான திருவெருந்தம்புலியூர் கடலூர் மாவட்டம் ராஜேந்திர பட்டணத்தில் உள்ள சுவைதாரணேஸ்வரர் கோவிலிலும் முக்தி அடைந்த ஸ்தலமான திருநல்லூர் பெருமணம் என்னும் ஆச்சால்புரத்திலும் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ளது அருள்மிகு சிவலோக தியாக திருக்கோவிலிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாண நாயனாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. இவரது குருபூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது
பல்வேறு தொண்டுகள் மூலம் செய்தாலும் தன்னுடைய இசையால் சிவபெருமானுக்கு தொண்டு புரிந்த இசை நாணியர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நயனாரை போற்றி நாம் வணங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம்.